மாஸ்டர் சாங் கேட்டியா? ஆ, செம்மையாக இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது. அதோட ரிலிக்கல் அந்த வீடியோ பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இதை விஷுவலாக பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார், இங்கிலீஷ்லேயே இருந்தது, உனக்கு புரிஞ்சுதா? ஓரளவுக்கு புரிஞ்சுதுண்ணா, நம்ம ஒன்றும் அவ்வளோ எஃப்ளூயன்ட் இல்லை இங்கிலீஷில், அது போதும், புரிஞ்ச அளவுக்கு போதும். தளபதி பாடிக்கிறாரா, அது போதும். நோ டென்ஷன் அன்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஸோ விஜய் சார் தான் பண்ணார், ஆனால் ஒன்றுமே புரியலையே. புரிஞ்சதானே கருத்து மாதிரி இருக்குதா, கருத்து இல்லாத இருக்குதான்னு தெரியும், எதுவுமே புரியலையே அதில். என்ன நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க, ஏதோ வரும்னு நினச்சோம், எதுவுமே வரல. வந்தால் சரி, இதுக்கப்புறம் வர சாங்கலாம் எல்லா வச்சுமே இங்கிலீஷில் இருக்குது ப்ரோ. தமிழ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், நம்மளுக்கும் புரிஞ்சிருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் வராது, அதனால் இங்கிலீஷ் எதுவுமே புரியல. அது விஜய் சார் பாடினதில் செம்மையாக இருந்துச்சுண்ணா, அதில் அவர் பாட்டு பாடினதான் சந்தோஷம். எல்லா பத்திலையும் அவர் பாடுவார், இதில் வந்து இங்கிலீஷில் பாடுகிறாரு, அதான் புட்டாப்பு கஜரா ஆகுது. செம்மையாக தானே இது அவர் பாடினது, அதெல்லாம் புரியணும், அவர் பாடினா புரியணும். சூப்பராக நறுக்குன்னு வந்துருக்கேண்ணா. விஜய் இங்கிலீஷ் பேசினாலே வேற லெவல், இல்லை பாட்டு வேற தரமாக இருந்துச்சுண்ணா. தளபதி தான் மாசு, அத்தை முதலமைச்சரே அவர் தான், வேற லெவல் பண்ணுவார் அவர். பாட்டு வேற லெவலு, நச்சா அதோட வேற லெவலு. படம் இங்கிலீஷ்ல பண்ணானா ஹிந்தில பண்ணான, தளபதி பண்ணாரா அதான் மெயின். மஜ்ஜா பண்ணாரு, மஜ்ஜா 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 மியூசிக், அதுவும் அனிருத் பாட்டி மஜ்ஜாவாகுது. யாரும் அமைதியா இருக்கணும், இல்லா முட்டா பண்றாரு, எல்லாரையும் ஓட்டுருங்க எல்லாம். நல்லா கியூட்டா தான் இருந்துச்சு, அந்த சொன்ன கருத்து எல்லாமே நல்லா ரீசனபிளா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் கூட ரொம்ப மொக்கையா இருக்கும் தான் எதிர்பார்த்தேன், பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அனிருத் வந்து நல்லா பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, அவர் பேசும் போது பின்னாடி இருக்க பிஜிஎம் நல்லா எஃபெக்ட் ஆச்சு அந்த இதில், சூப்பராக இருந்துச்சு. சோம செம மாசா இருக்கு, ஃபர்ஸ்ட் லுக் வேற மாதிரி விட்டாங்கோ, செகண்ட் வேற மாதிரி விட்டாங்கோ, தேர்ட் லுக் வேற மாதிரி விட்டாங்கோ. ஃபர்ஸ்ட் சாங் வந்து செம்ம ஹெவியா இருக்கு, சத்தியமா எதிர்பார்க்க முடியாது. மாஸ்டர் செம்ம ஹிட் ஆகும், செம்ம பிளாக் ஹிட் ஆகும், எவனே ஒன்று விட்டுக்க முடியாது, அந்த மாதிரி ஹிட் ஆகும். ஒரு கொல்லர் சாங் மாதிரி இருந்துச்சு இங்கிலீஷ்ல, அதோ டபுளா இது இருக்கு. சத்தியம் மாஸ்டர் வந்து செம்ம பிளாக் பஸ்டர் ஆகும் சரிங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் அவ்வளோ வயசுல ஒரு ஸ்டூடெண்டாக இருந்திருக்காரு அவரு, செம்ம பிளாக் பஸ்டர் ஆகும். அந்த சாங் வந்து சும்மா விட்டாங்க ஒரு குட்டி கதைன்னு சொல்லிட்டு நான் ஏதோ நினச்சிருந்தேன், பட் சாங் கூட தெரியுது, ஃபுல் இங்கிலீஷே பாடியிருக்காரு. சத்தியமா கொல்லவரே வேற லெவலில் இருக்க போகிற சாங், சத்தியமா கண்டிப்பா நம்ம பிளாக் பஸ்டர் ஆகும். மாஸ்டர் நம்மளது விஜய் டயட் ஃபேன் விஜய் இருந்துச்சு ப்ரோ. பாட்டு கேட்டோ சத்தியமா மாஸ்டர் விஜய் இவ்வளோ லெவல் பண்ணிக்குவாருன்னு சத்தியமா கனவுல கண்ட நினச்சி பார்க்கல. மாஸ்டர் வரோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன்ஸோ நம்மள்தான் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. நம்ம வெறித்தனம் பண்ணுறோம் ப்ரோ, பிகில் எப்படி பண்ணமோ அதுக்கு நான் மாஸ்டராக பண்ணுறோம் ப்ரோ. இதில் ப்ரோ ஃபர்ஸ்டெல்லாம் எனக்கு விஜய் பிடிக்காது, இப்போ வந்து பயங்கரமாக பண்ணுறாரு, ஸ்கிரிப்டெல்லாம் சூஸ் பண்ணி நடிக்கிறாரு, இப்போதுலேருந்து பயங்கரமாக நடிக்கிறாரு ஓகே. ஆனால் மாஸ்டர் வந்து எனக்கே பிடிச்சிருக்கு, நீங்கள் ஃப்ராங்காக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்காது, இப்போ வந்து விஜயெல்லாம் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டும் வந்து நல்லா தரமாக இருக்குது. மாஸ்டர் கண்டிப்பாக நான் பார்ப்பேன், எஃப்டிஎஃப்எஸ் கண்டிப்பாக பார்ப்பேன் நான். நான் வந்து சொல்லணும்னா நான் தலை ஃபேன் தான், எனக்கு சூர்யானா ரொம்ப பிடிக்கும், சூர்யா ஃபேன் நான், தலைனா பிடிக்கும். எனக்கு விஜய்னா பிடிக்காது ஃபஸ்ட்டு, எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது, எல்லோரும் வந்து கலாய்ச்சி தான் இருப்போம். இப்போ வந்து சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்தோன்னா நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாரு உண்மையாலே. நீங்கள் கேட்குறீங்க அதனாலலாம் ஒன்றும் இல்லை, உண்மையாலே சொல்லணும்னா பார்த்தா அதுதான் உண்மை. மேடல் என்ன பேசுவாரோ அதை பாட்டாவே பாட்டார். நார்மலாக ஏதாவது ஒன்று கிடச்சாலும் பரவாயில்லையா, நம்ம வந்து இப்போ குட்டி கதைனோடனே நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தலைவர் ஏதோ பேசாதா போகிறாருன்ட்டு, ஆனால் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் வேறு பாடிட்டாரா, வேறு லெவலாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. தலைவா தலைவர் பண்ணால் என்ன வேணால் போவோம், தளபதி பண்ணால் போதும், வாய்ஸை கேட்டாலே எல்லாருக்கும் புரியும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, நல்லா சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. அனிருத் முன்னாடியே கூட பண்ணி காமிச்சார், அந்த தட்டில் வந்து தட்டி தட்டி காமிச்சார், அப்போவே அந்த ஆடியோ வந்து கொஞ்சம் சிம்டம் இருந்துச்சு, ஆனால் பாட்டு ஃபுல்லாகவே அதே தீம் போட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தலைவா ஒரு ஒரு வருஷமும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் தலைவா கொடுத்துட்டு இருக்காரு, அடுத்த வாட்டியோ கண்டிப்பாக கொடுப்பார் அவர். இன்னும் நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா வந்து டிஃப்ரெண்ட்டான கதை, இவர் வேறு டேரக்டர் வேறு டிஃப்ரெண்ட்டான டேரக்டராக, ஸோ இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஏதோ பெருசாக இருக்குது கதை அப்படின்னு சொல்லிட்டு சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு, எப்பவும் போல் ரெகுலராக தான் தளபதி நல்லா பாடியிருக்காரு, நல்லாயிருக்கும், எப்பவும் மாசாக தான் இருக்கும் தளபதி ஃபேனில். அவர் குட்டி கதை சொல்ல, குட்டி கதை அப்படின்றதுமே வந்து அவர் ஸ்டேஜ்லாம் பேசுவார் ஸ்பெஷல், அவர்கிட்ட அந்த குட்டி கதை தான் ஸ்பெஷல், எப்பவும் நல்லாயிருக்கும். மியூசிக் வந்து கானா ஸ்டைலில் எதிர்பார்த்தீங்களா இல்லை இப்போ இந்த பாட்டுக்கு போட்டுருந்தோம்? அது மாதிரி தான் எதிர்பார்த்தோம், ஆனால் இது பெட்டர், நல்லாயிருக்கு, சிம்பிளாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, நல்லாயிருக்கு, எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லா கிளாஸ் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். இந்த படத்தை இந்த பாட்டுக்கு ஓகே, படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு? நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எப்படி சொல்கிறது, வெறித்தனமாக வெயிட் பண்ணுறோன்னு தான் நினைக்கிறேன். ஏப்ரல் 20th வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அவர் பாடினது ரொம்ப நல்லா இருக்குது, முதல் மாதிரி இல்லாமல் இப்போ நல்லா பாடியிருக்காரு. தளபதினை பாடினாலே அது வேறு லெவல் தான், ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. ஆ பரவாயில்ல, இங்கிலீஷில் பண்ணால் தான் இப்போல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷில் பண்ணாலே நல்லா தான் இருக்குது. யூஷுவலாக அது வேறு மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த கான்செப்ட் எப்படின்னு தெரில, இன்னும் எதிர்பார்க்குறோம், நல்லா இருந்தால் ஓகே தான். கொலவெறி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் தளபதிக்காக கேட்கலாம், அவ்வளோதான்.
இது பார்த்தா வாங்கின வணக்கங்கண்ணா பாட்டு மாதிரியே ஒரு ஃப்ளோவில் போகுது, அந்த போதையில் பாடுற மாதிரியே இருக்குது. ஆனால் விஷுவல் பார்த்தா தான் தெரியும் எந்த சுச்சுவேஷனில் அதை போட்டிருக்காங்க அப்படின்னு. சில டைம் சில பாட்டில் கேட்க கேட்க தான் அது பிடிக்குமே, அது மாதிரி இருக்கலாம். கேட்ட உடனே பிடிக்கல, ஆனால் கேட்க கேட்க தான் பிடிக்கும். குட்டி கதை அப்படின்னு போட்ட உடனே கானான்லாம் எதிர்பார்க்கல, ஏன்னா அனிருத் மியூசிக்கு, அனிருத் மியூசிக்னு பார்த்தா ரேரு தான் கானா இருக்கும். அதனால தான் படத்துக்கெல்லாம் எல்லாம் வெறியோடு தான் வெயிட்டிங்க, ஆனால் எல்லாருமே விஜயண்ணா ஃபேன் தான். படமும் விஷுவலும் பார்க்குறப்ப தான் அந்த மாஸ் தெரியும். பாட்டு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆ ஓகே தான், கானா சாங் மாதிரி தான் எதிர்பார்க்கல, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது சாங்கும். ஏன் சரி வைதிஸ் கொலவரி இந்த மாதிரி தானே வந்துச்சு, அது எல்லாருக்கும் போய் சேர்ச்சில அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். விஜய் ஃபேன்ஸ்க்கு அதிகமாக இருக்கும், பட் நான் விஜய் ஃபேன் இல்லை, அதனால இந்த சாங் எனக்கு பிடிச்சிருக்கு. ரீச் ஆகும் ஆனால் எல்லாருக்கும். நல்லா இருந்துச்சு, தெரியல கேட்க நல்லா இருந்துச்சு பாட்டு.